ஆன்மீகம் திருமால் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது யூடியூப் சேனல் வாயிலாக பல ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, குறைகள் தீர்க்கும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது எப்படி, அந்த குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தினை எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குலதெய்வத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இந்த பதிவை தொடர்ந்து கேளுங்க. குலதெய்வத்தை கண்டறியக்கூடிய எளிய வழிபாட்டையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து குலதெய்வத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறத பற்றி பார்ப்போம், சரிங்களா? குலதெய்வம் குலத்தினை காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம். குலதெய்வத்துவத்துக்கு தான் முதலிடம். குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளினை தரும். மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும். ஸோ முதல்ல குலதெய்வத்தை வழிபட்டா தான் நம்ம கும்பிட்ற இஷ்ட தெய்வங்களோட அருளும் நமக்கு கிடைக்கும். குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகத்தான் காணப்படும். ஆனால் அதன் சக்தியை அளவிடவே முடியாது. சிறு தெய்வம் அப்படின்னு நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றதுக்கு அப்புறம்தான் உயிரையே எடுக்க முடியும். நம்மள பலர் பல தெய்வங்களை வழிபாடு செஞ்சு வர்றாங்க. அவ்வாறு செய்வதில் தவறில்லை. அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் ஆகாது. அவை இஷ்ட தெய்வங்கள் அல்லது இஷ்ட தேவதைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்திற்கு கீழே தான். மற்ற தெய்வங்களும் கூட குலதெய்வத்திற்கு கீழே தான். மற்ற தெய்வங்களும் குலதெய்வத்தின் அனுமதியை பெற்றதுக்கு அப்புறம்தான் அருளை வழங்க முடியும். நம் குடும்பத்தை பற்றி அறிய நீங்கள் யாருக்கிட்டையாவது குறி கேட்க போனீங்க அப்படின்னா, குறி சொல்கிறவங்க நம்ம குலதெய்வத்தை அழைத்து அதனிடம் கேட்டே நம்மை பற்றிய விவரத்தை சொல்ல முடியுமே தவிர அவங்களால தன்னிச்சையாக எதையுமே சொல்ல முடியாது. இதை உணர்ந்த மந்திரவாதிகள் ஒருவருக்கு செய்வினை செய்யணுங்கிற காலத்தில் யாருக்கு செய்வினை செய்ய இருக்கிறாங்களோ அவங்களோட குலதெய்வத்தினை மந்திர கட்டு மூலம் கட்டுப்படுத்தி விட்ட பிறகுதான் செய்வினையே செய்வாங்க. மந்திரவாதிகள் தாங்கள் வசப்படுத்திய தேவதைகளின் மூலம் மற்றவர்களின் குலதெய்வத்தின் விவரங்களை எளிதில் கண்டறிஞ்சிருவாங்க. அதே மாதிரி மந்திரக்கட்டுக்கு கட்டுப்படாத தெய்வங்களும் உண்டு. அவை அந்த மந்திரவாதிகளை அளித்த வரலாறும் உண்டு. அதாவது குலதெய்வம்னா யாரு அப்படின்னா, குலதெய்வம் என்பது நமது முன்னோர்கள் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் தான் குலதெய்வம். அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவங்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கக்கூடிய வல்லமை படைத்தவை. எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் அப்படின்னு சிறப்புடன் அழைக்கப்படுது. குல தெய்வங்களும் கர்ம வினைகளை நீக்க வல்லவை. ஸோ யாருக்கு கர்ம வினைகள் அதிகமாக இருக்கோ, மிக மிக அதிகமாக இருக்கிறதோ அவங்களுக்கு குலதெய்வமே தெரியாமல் போவதும் உண்டு. அதனால் குலதெய்வமே தெரியாமல் பல குடும்பங்கள் பலவித இன்னல்களை அனுபவிச்சு வர்றாங்க. குலதெய்வம் தெரியாமல் எந்த பூஜை வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் ஹோமங்கள்னு நீங்கள் செஞ்சாலும் அதில் எந்த ஒரு பலனையும் கிடைக்காது. இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது எப்பாடுபட்டாவது நீங்கள் குலதெய்வத்தினை கண்டறிஞ்சு அதற்குரிய வழிபாட்டினை செய்து வர வேண்டும். அப்போ தான் நீங்கள் என்ன பூஜை புனஸ்காரம் பண்ணினாலும் அதுக்கான பலன் உங்களை வந்து சேரும். இப்போ நமது முன்னோர்கள் நமது குலதெய்வத்தினை வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்கவுங்க சொந்த பந்தங்கள் உறவினர்கள் மற்றும் பங்காளிகள் இவங்களோட ஒன்று சேர்ந்து கூட்டு வழிபாடு நடத்தி நிம்மதியாக வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் இன்னல்கள் வந்தாலும் அவை வெகு நாட்கள் நீடிப்பதில்லை. ஏன் அப்படின்னா, குலதெய்வத்தின் அருளால் அந்த இன்னல்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். அதனால் குலதெய்வத்தை அனைவரும் வழிபாடு செய்வோம். இப்போ குலதெய்வமே தெரியாதவங்க நான் சொல்கிற இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு ஓரையில் காலபைரவர் சந்நிதிக்கு போய் அர்ச்சனை செய்து தங்களின் குலதெய்வத்தினை காட்டும்படி காலபைரவ பெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த சமயத்தில் வேறு எந்த கோரிக்கைகளையும் காலபைரவ பெருமானிடம் முன் வைக்கக்கூடாது. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த வழிபாட்டை நீங்கள் 9 வாரங்கள் தொடர்ந்து வியாழக்கிழமையில
குரு ஓரையில காலபைரவ பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாட்டு வரணும். இந்த அர்ச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பசுவிற்கு ஒரு கட்டு அகத்திக்கீரை உணவாக அளிக்க வேண்டும். இந்த மாதிரி 9 வாரங்கள் நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சு வரும்போது, அந்த செஞ்சு வர்ற காலத்துல இந்த 9 வியாழக்கிழமைகளில் கண்டிப்பா உடலுறவு கூடாது. இவ்வாறு செய்து வரும் காலத்தில் காலபைரவர் தங்களின் குலதெய்வம் பற்றி அறிய வைப்பார். இந்த வழிபாட்டை நீங்க முறையா சிரத்தையோட செஞ்சீங்கன்னா, இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு வரும்போதே உங்களுக்கு குலதெய்வத்தை பற்றிய தகவலை காலபைரவர் அறிய வைப்பார். அப்படி இல்லைன்னா யாராவது குலதெய்வம் பற்றி தங்களுக்கு தகவல் தரலாம், அல்லது கனவில் தங்களின் குலதெய்வம் பற்றிய விவரம் கிடைக்கும். ஸோ மேற்கண்ட வழிபாட்டினை நீங்கள் செய்யும்போது அசைவ உணவை கண்டிப்பாக தவிர்த்துடணும். நிரந்தரமாக நிறுத்தினதுக்கு அப்புறம்தான் இந்த வழிபாட்டையே நீங்கள் செய்யணும். அசைவத்தினை நிறுத்தாம இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா விபரீதமான விளைவுகள் ஏற்படும். ஸோ அசைவ உணவு, மதுப்பழக்கம், முறையற்ற உறவு இவற்றை தவிர்த்து வழிபாடு செய்தால் மட்டுமே பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த வழிபாடை செய்யும் போது இந்த சில நிபந்தனைகளை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அப்போ தான் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். குலதெய்வ வழிபாட்டில் குறைபாடுகள் ஏற்படும் போது எண்ணிய காரியங்கள் ஈடேறுவதில் சிக்கல்கள் ஏற்படும். பொருளாதார நிலையில் மந்தமான போக்கு, செய்தொழில் முடக்கம், சேர்ந்தவங்களால் விரையும், பிள்ளைகள் வழியில் தொல்லை, எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிக்க முடியாதது அப்படிங்கிற இடர்பாடுகள் தோன்றும். ஒருவரது குலம் ஆள் போல தலைத்து அருகுபோல் வேறுன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது. குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான். வீடு, வாசல், நிலம், நகை, நட்டு இவை எல்லாமே காசிருந்தா வாங்க முடிந்தவை. கல்வி, பிள்ளை பேறு, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் இவை எல்லாமே குலதெய்வம் அருள் இருந்தால் மட்டுமே பெற முடியும் என்ற கருத்தோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்மீகம் திருமால் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது